ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஸ் அவேசம் டே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் செப்டம்பர் தேர்ட்டி வந்து நடந்தது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி இந்த ஈவென்ட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேபில் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த ச ஈவெண்ட்டோடைய பிரசென்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஈவென்ட்டில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோடைய பிபிடியோட கம்ப்ளீட் ஸ்லைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அவைலபிளாக இருக்குது பார்க்காதவங்க அந்த ஈவெண்ட் அட்டன்ட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக அந்த ஸ்லைட்ஸை பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஈவெண்ட்டை நம்ம அட்டன் பண்ணுறதான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம் சம் கிரெடிட் அதாவது நம்ம லேர்ன் பண்றதுக்கான நம்மளுடைய எட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கு சம் கிரெடிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆலர் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்திருந்தோம் எந்த வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஒன் இயர் ஆஃப்டர் நம்மளுடைய ஃப்ரீ டேர் அக்கௌண்ட்டை எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுறது வித்தவுட் பில் வந்து எப்படி மெயின்டென் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம் கண்டிப்பா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அதாவது லேர்னிங் த்ரோ அவுட் ஏன்னா நம்ம வந்து ஏடபிளேஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிளேஸ்சிலே டவாவுஸ் படிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில டவா நிறைய டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஏடபிள்யூஸ்ல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் நம்ம பார்த்துருந்தோம் அப்ப நம்மளுடைய ஃப்ரீ டேர் அக்கௌண்ட் ஏன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு மெயில் ஐடி வச்சு நம்ம கிரியேட் பண்றதுல எப்படி நம்ம த்ரோ வந்து ஒரே ஒரே இமெயில் ஐடியில் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதோ தெரிஞ்சுங்க அந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவென்ட் நம்ம அட்டன் பண்ற மூலியமா நமக்கு வந்து சம் கிரெடிட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் கிரெடிட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருந்தோம் இப்ப அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல கிடைச்ச லாஸ்ட் இந்த செப்டம்பர் தேர்ட்டித்ல கிடைச்ச அந்த கிரெடிட்டை வந்து எப்படி நான் வந்து நம்மளுடைய ஏடபிள்யூஸ் உடைய கன்சோல் எப்படி அப்ளை பண்ற பாக்க போறோம் ஓகேங்களா ஆக்சுவலா இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் தேர்ட்டித் நடந்தது இதை நான் அட்டன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் தேர்டீன்த் ஓகே அக்டோபர் தேர்ட்டீன் வந்து எனக்கு சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அதை அட்டன் பண்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் கிரெடிட் அப்படின்றது நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏடபிள்யூடே ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் நம்ம வந்து இது பண்ணி ஃபீட்பேக் அதாவது நம்ம அட்டன் பண்றது மட்டும் கிடையாது ஃபைனலா அதில் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும் நமக்கு இந்த மாதிரி டுவெண்டி ஃபைவ் டாலர் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம கிடைச்சிருக்கு இதை தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போறோம் இந்த தான் ப்ரொமோஷன் கோடு உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் கோடை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இதுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ட்வெல் பிளஸ் இது ஒரு டூ மந்த் ஒரு ஃபோர்டீன் மந்த் நமக்கு இது இருக்கு இது எப்படி அப்ளை பண்றது இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட நம்மளுடைய ஏடபிள்யூஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்து நான் லாகின் பண்ணிக்கிட்டேன் கன்சோல் லாகின் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா நேம் அது கீழே போனீங்கன்னா போயிட்டு பில்லிங் டேஷ்போர்ட் மை அக்கௌண்ட் போயிட்டு போகலாம் இல்ல பில்லிங் டேஷ்போர்ட் போகலாம் இல்ல ரீசெண்டா நீங்க போயிருந்தீங்கன்னா அங்க பில்லிங் உங்களுக்கு ஷோ ஆகும் நான் ஏதோ ஒன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நீங்க பில்லிங் டேஷ்போர்ட் பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட் நீங்க போன உடனே லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும் ஓகேங்களா நம்மளுடைய ஹோம்ல பில்லிங் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை நான் கிளிக் பண்றேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ கிரெடிட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த் இன்ஆக்டிவ் கிரெடிட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு இப்போ கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு கிரெடிட் ஆல்ரெடி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஓசிக்காக ஏடபிள்யூஸ்லேருந்து வாங்கினது இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டாலர் அதில் ஆல்ரெடி நான் வந்து டூ செவன் டாலர் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து அமௌண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ டாலர் இப்போ ஆரெடி இருக்கு இப்போ இதுல தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர் வந்து அடிஷனலா வந்து என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் இப்போ ஆல்ரெடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட முடியுது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இந்த இயருக்குள்ள இந்த செவன்டி டூ டாலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இது எக்ஸ்பைரி ஆயிடும் இது நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைச்ச இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலரை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து இதுல டீட்டெயில் இருக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண முடியாது கிரெடிட் இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் நம்ம கிடைச்சிருந்தது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிருந்தோம் அந்த யூட்டிலைஸ் பண்ண அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாம் போட்டுருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து அது ரெடெக்ட் ஆகுது இல்லைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த டேட் முடிஞ்சதால உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது நீங்க யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இப்போ கரண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு டாலர் இருக்கு அதுவும் இந்த இயர் ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேவா ஓகே நான் இப்போ வந்து இது எப்படி நமக்கு ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளுடைய இப்போ டுவெண்ட்டி டாலர் இப்போ கரண்ட் கிரெடிட் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிம் கிரெடிட் அப்படின்னு இருக்கும் இதை நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோஷனல் கோட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும் கீழே வந்து நம்ம மேலே செக்யூரிட்டி கோடை வந்து அப்ளை பண்ணுறது இருக்கும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொமோஷன் கோடில் அதை காப்பி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய கோடை தென் செக்யூரிட்டி கோடு வந்து நான் டைப் பண்ணுறேன் ஃபைவ் ஒய் டி ஒய் டி டூ ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ரெடியும் கிரெடிட் கொடுக்குறேன் ஒன் டைம் தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த கிரெடிட் யூஸ் பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் ஏடபிள்யூஎஸ் ஏபிஜே மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ் லெவன் அப்படின்னு வந்துருக்கீங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்குது ரிமைனிங் இப்போ யூஸ்ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு இப்போ அதோட டேட்டிங் வந்துச்சு பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த கோட் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எந்தெந்த சர்வீசஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்லேயே அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட் இதை நான் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் என்னென்னலாம் சர்வீசஸ் ஏடபிள்ஸ் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் சர்வீசஸ் மேலே உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த சர்வீசஸில் இந்த பில்லிங் இந்த இப்போ நம்ம கொடுத்த கிரெடிட் பில்லிங் வந்து எது எதுக்குலாம் அப்ளிகபிள் ஆகும் இதில் இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இசி டூ ஆர்டிஎஸ் எஸ் த்ரீ இந்த மாதிரியான ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸ் மட்டும் கிடையாது அது இல்லாமல் நிறைய நியூ சர்வீசஸ் ஓகேங்களா அது முதல் இப்போ உங்களுக்கு வந்து அப்ளிகல் ஆகும் அதோடய கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்குது இந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் ஓகே பண்ணிடுறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா டூ ஆக்டிவ் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு அப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குனால அந்த இது தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் போயிட்டு இருக்கும் ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு இல்லை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கிரெடிட் இந்த குள்ள என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ எவ்வரி மந்த் வைஸ் நீங்கள் வந்து இப்போ நான் பில் போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்லு வந்து ஜீரோ தான் இருக்கும் இப்போ ஏற்கனவே ஜீரோ தான் காட்டுச்சு நம்ம பார்த்தோம் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் அப்ளிகபிள் ஆயிருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஜீரோ தான் வந்து அக்டோபர்ல இருக்கு நான் அப்படியே செப்டம்பர் போகிறேன் அப்படின்னா எனக்கு செப்டம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் இருக்குது அப்போ ஜீரோ தான் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னா கிடையாது அப்போ எங்கள் கிரெடிட் வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு அதை எப்படி செக் பண்ணுறதுனா எங்கே போயிட்டு கிரெடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ஓகேங்களா அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ டாலர் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது கிரெடிட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பில்லிங் வந்து எடுத்துக்கிட்டு அப்போ த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து ஜீரோன்னு தான் காட்டும் பேக் ஹண்ட்ல வந்து பில்லு வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி கிரெடிட் வந்து அப்ளிகபிள் ஆனது வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும் அப்போ என்ன மாதிரியான சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ கார்டு டூட்டி எலாஸ்டிக் கம்ப்யூட் ரோடு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா எலாஸ்ட் கம்ப்யூட் ரோட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னா நம்மளோட காஸ்ட் வந்து இங்கே இருக்கும் அதாவது பாயிண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் வந்து டாலர் வந்து எனக்கு வந்திருக்கு பில்லு அது அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு மைனஸ் அந்த கிரெடிட்லேருந்து மைனஸ் ஆயிடுச்சு அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ டாலர் வந்து எனக்கு கிரெடிட் மூலியமா நமக்கு எனர்ஜி பில்லிங் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய கிரெடிட் வந்து என்ன பண்ணுவோம் யூட்லைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் அந்த இயர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க இந்த மாதிரியான ஈவெண்ட் அட்டன் பண்ற மூலியமா நமக்கு இந்த கிரெடிட் மூலியமா நம்மளுடைய லேர்னிங் த்ரூ அவுட் நம்மளுடைய கிளவுட் அண்ட் டவாப்ஸோடய லேனிங் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஃப்ரீ டயர் அதாவது வித்தவுட் பில்லை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ப்ளஸ் வந்து எப்படி வந்து கிரெடிட் அப்ளை அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிரெடிட் வந்திருக்கான்னு பாருங்க ஓகேங்களா மெயில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் கம்மிங் இயர்லேயும் ஈவெண்ட் நிறைய நடக்கும் அந்த ஈவெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அட்டன்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்